ஐம் பேர் சோஃபியா நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் ஐம் கமிங் ஃப்ரம் கோயம்புத்தூர் எனக்கு ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் நானு நான் ஒரு ஐ ஹேவ் எ பொட்டிக் நான் இங்க வர்றதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி என்னோட வர்க்கர்ஸ் எல்லாரும் திடீர்னு நின்னுட்டாங்க பிஃபோர் 2 டேஸ் பிஃபோர் ஐ கம் ஹியர் ஜஸ்ட் பிஃபோர் 2 டேஸ் ஆல் மை ஸ்டாஃப் மெம்பர் ஸ்டாப்ட் கமிங் டு மை ஆபீஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த அதுக்கு வர்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சோ இட் வாஸ் எ கிரேட் டிஃபிகல்ட்டி ஃபார் மீ டு கம் டு தி எஸ்டிஸ் இட்செல்ஃப் சோ மை என்னோட பார்ட்னர் சொன்னாங்க நீங்க போகாதீங்க நீங்க இருந்தீங்கன்னா தான் இது பண்ண முடியும் சோ மை பார்ட்னர்ஸ் ரெக்வெஸ்டட் மீ டு ஸ்டே பேக் பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் ஹியர் ஐ cannot மேனேஜ் தி பிசினஸ் ஷி செட் நான் சொன்னே நோ ஐ நான் வந்து அங்க போய் நான் ப்ரே பண்றேன் எவ்ரிதிங் வில் கெட் ஓகே நாட் ஐ டோல்ட் தட் ஐ வில் கோ தேர் அண்ட் ப்ரே ஃப்ரம் தேர் எவ்ரிதிங் வில் பீ செட் ரைட் நான் இங்க வந்து ஒரு 2 டேஸ்ல அங்க இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸ் செட்டில் ஆகி அங்க இருக்க எல்லா வர்க்கர்ஸ் எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க ஆஃப்டர் தி 2 டேஸ் ஆஃப்டர் ஐ கேம் ஹியர் தி செகண்ட் ஆஃப்டர் தி 2 டேஸ் ஆல் மை ஆல் தி ப்ராப்ளம் காட் சால்வ்ட் ஆல் தி ஸ்டாஃப் மெம்பர் கமிங் நவ இங்க நான் இங்க வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகுலாவே தான் இருந்துச்சு ஏன்னா பிகாஸ் இங்க வந்த அந்த கர்ஸ் பிரேக்கிங் அண்ட் சோல் டைஸ் இது அப்போ ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன் நான் ஐ ஃபெல்ட் எ ஹெவி அனாயிண்டிங் டூரிங் தி செஷன் ஆஃப் கர்ஸ் பிரேக்கிங் அண்ட் சோல் டை செஷன் தோ பிகாஸ் தேர் வாஸ் எ ஸ்ட்ரகிள் ஃபார் மீ இன் மை மைண்ட் பட் டூரிங் தோஸ் செஷன்ஸ் ஐ enjoy the heavy anointing of the Holy Spirit it's not a very easy task to come here to STC just like that you can't come here அப்படியே ஏதோ என்னதானாலும் நீங்க வந்துட முடியாதுங்க எஸ்டிசி க்கு வரதா உள்ள சாதாரணமான விஷயம் இல்லங்க only if you have the will of God only through him only you can come தேவனுடைய சித்தம் இருந்தாதான் you never can come here தேவனுடைய சித்தம் இல்லாம நீங்க வரவே முடியாது சித்தம் இருந்தாதான் வர முடியும் இங்க வந்து நான் அண்ணா அன்னைக்கு அனாயிண்டிங் செக்ஷன்ல பண்ணிட்டு இருக்கும் போது நான் அப்ப வந்து சொன்னேன் எல்லாரும் ஆண்டரை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஜாய் அனாயின்மெண்ட்னால எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அப்போ நான் வந்து நினைச்சேன் ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் அந்த ஜாய் அனாயின்மெண்ட் இல்லை நான் இன்னும் ஏன் நீங்க இன்னும் என்னோட பிரேயர்ஸ் ஒன்னும் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன் அண்ணி செஷன் வென் அன்னி வாஸ் லீடிங் இன் ஜாய் அனாயிண்டிங் when everybody got filled and were receiving the joy anointing I was asking God Lord why I only I am not getting this anointing why you don't are you not giving me I was asking God everyone was anointed ellar anointed aayittirundanga ellar everyone was anointed anala na pray pante inda na enoda nariya family problems ella irundhuche so I thought ellar reject panna mari why lord neengalum kuda enna reject panniteengla appadinala I had it in mind because of my family problem any issues were going went on my mind so I asked God Lord you to forsake me like that I was asking God அப்படி பிரணிட்டு இருக்கும்போது எசேக்கியா எனக்கு ஐ காட் an anointment that அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஐ தாட் ஐ அப்படியே ஒரு ஐ couldn't say it in words actually I was jumping out in anointment எசேக்கியா நடத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு விசித்திரமான ஒரு வார்த்தையில விவரிக்க முடியாத ஒரு அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய பெரிய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டேன் அப்போ I was thinking I was having a vision like a crown was being kept on my head அப்படியே ஒரு பெரிய கிரீடத்தை வந்து என்னுடைய தலையில வெச்சத போல நான் பார்த்தேன் அப்போ எனக்கு பின்னாடி ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்னாரு ராஜ்யத்தின் கிரீடம் உங்க மேல இருக்கிறத நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு there was a brother behind me he was prophesying to me that I see a crown of a queen on your head he was prophesying அப்ப அத சொல்லி நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இருக்க அண்ணன் was telling இந்த மாதிரி நிறைய கேள்வியோட நான் வந்து நீங்க இத்தனை ஸ்டார்டிங்ல நான் நல்லா ஜாப் பண்ணேன் நான் உனக்கு ஆன்சர் பண்ணேன் நடுவுல கொஞ்ச நாள் உனக்கு ஆன்சர் பண்ணல அது உன்னோட ஃபேத்தை டெஸ்ட் பண்றதுக்காக தான் நான் உனக்கு ஆன்சர் கொடுக்காம இருக்கிறேன் ஜஸ்ட் டு பில்ட் அப் யுவர் ஃபேத் உன்னை ஆண்டருக்குள்ள நடத்துறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் உன்னை நடத்திருக்கேன் நீ நான் உன்னை மறந்துட்டேன் நீ நினைக்காத நான் உன்னை நடத்துவேன் உன் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு whatever I thought in my heart in a single word whatever I felt na eppadiyala aandar kitta pray pannano the same words not even a single word this or that appadi illa appadiye na enna manasla nenachano he spoke to me through anna that into during that anointing section amen hallelujah see god aandrude deegadarisi udaya vaayil irundhu purappadra ovvoru vaarthaiyum ovvorthavangalukku neradiyana vaarthai
ஆமென் ஆமென் ரொம்ப சந்தோஷமா அதுல இருந்து ரொம்ப ஆண்டவரே யூ ஹேவ் ஸ்போக்கன் டு மீ நான் உங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் பட் யூ ஹேவ் ஸ்போக்கன் டு மீ நீங்க என் கூட நல்லா பேசிட்டீங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தோட போனேன் நான் சோ ஐ வென்ட் பேக் வித் a much great joy that Lord I was expecting to see you but you have spoken to me directly அதுக்கு அடுத்த நாள் சிஸ்டர் கிருபா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க உங்க கூட பக்கத்துல உணர்த்தவங்க கூட ஜெபம் பண்ணுங்க யூ வில் ப்ராஃபஸை யூ வில் ஸ்பீக் அப்படின்னு சொன்னாங்க அப்போ பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து அந்நிய பாஷையில் சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை தான் சொன்னேன் நான் சொன்னது ஷி வாஸ் இன் டியர்ஸ் அப்புறமேல அவங்க சொன்னாங்க வாட் எவர் ஐ யூ ஹவ் யூ எவர் ப்ராஃபஸைட் பிஃபோர்ன்னு கேட்டாங்க நோ ஐ செட் நோ அவங்க சொன்னாங்க வாட் எவர் யூ செட் இட் ஹாஸ் ஹேப்பன் டு மீ ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் டேஸ் ஐ வாஸ் ஹேவிங் த சேம் க்வெஸ்சன்ஸ் இன் மை ஹார்ட் தட்ஸ் வாட் ஐ வாஸ் ஹியர் பட் யூ ஹவ் ப்ராஃபஸைட் த்ரூ பட் காட் ஹஸ் ப்ராஃபஸைஸ் டு யூ ஷி வாஸ் சேயிங் லைக் தட் அது வந்து இன்னும் என்னோட காலிங்கை வந்து இன்னும் ஆண்டவர் என்னை எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காருங்கிறத உறுதிப்படுத்துச்சு ஆமென் சார் தி நெக்ஸ்ட் டே வென் கிருபாகா வாஸ் லீடிங் இன் டு ப்ராஃபஸை டு ஈச் அதர் வென் ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் நெய்பர் God spoke to me exactly. It was the right word, which was the question for in her mind for 5 days. So this is the first. This is the first time you are doing the prophecy. This is the first time she is operating the gift of prophecy. It was accurate prophecy. Hallelujah. Hallelujah. Clap your hands. Amen. Thank you. Thank you, sister. God bless you.